हाई फ्रेंड्स इनके नाम पाकपो सिंगि डोर फ्रिज फ्रीजर कंटेंट चेंज पड़ी एपी गैस चार्जिंग पड़े पाक वीडियो कोल फ्रीजर नमक चिन्हता कैपलरी लाइन पेसा सक्शन लाइन अदपोल कंडेंसर उ स्टार्टिंग डिस्चार्ज एंडिंग फिल्टर जॉइंट आर लाइन इंब एलजी फ्रिज गैस चार्जिंग पड़पर एलजी फ्रीजर पर कैपलरी सक्शन पईपूँ वाद ना जॉन्ट पड़ी थ्री सिक्सटीन पईप अंजरी कट पड़ी एड़कें अपम थ्री सिक्स कैपलरी और पत्ड़ नम्बर कट पड़ा और पाकेट पन्े वो नमक पत्ड़े ना वो वकम पंप यूस पड़े टू वे फिल्टर यूस पड़ी करें वकम पंप सिंगल वे फिल्टर ओके नम्बर वर्क स्टार्ट पड़ा पलय फ्रीजर कंडेंसर कल्टा फ्रिज फ्रीजर लीक ना फ्रीजर कंडेंसर सेटा मात्र उ कंडेंसर मटूम प्राब्लम कंडेंसर मटूम मतलब फ्रीजर मतलब कंडेंसर सेतिये मतलब अदा बेस्ट ना गैस एम्प्टी वर्ना कंडेंसर फुल आयिल चोक पाइप नमक इप्ली सीलिंग वो नाम वे मुझे नम कट पड़े नम्बर फ्रिज एक्स्ट्रा और हॉल पड़े नम्बर पाइप लाइन वेकल पाइप कट पड़क ना मारे और हॉल पटें अब वायरिंग डिस्टर्ब आगा वे माती पड़ी वयरिंग वयरिंग कट आ ओके नम वेल्डिंग वर्क स्टार्ट पड़ा नम्बर कैपलरी कनेक्ट पड़क अर इंच स्टार्टिंग कट पड़ी विटें ऐसे वो पिंच पड़ी तरह वो अब नम्बर वेल्डिंग पड़ो अब गैस ब्लॉक आगे और अर इंच कट पड़ी कट पड़क टीन वे नालू रउंड अंजु रउंड नम्बर फ्रीजर को वचरल नम्बर वेल अब वे पाइप नीटिटर असिंगमें फ्रीजर वे नम्बर पे पड़ेल कैबलरी ना रे इंच मूं इंच मारे विटर वेलडिंग पड़क तुड़ ना ईरम पड़ी अलूमी जॉन्ट सुत विटें ऐसा अलूमी वह हीट पड़ा हीट पोच अब कापर अब कल वे वो इतमी तक वे वेलडिंग पड़ी अब अलूमी के हीट पा सीकर वेलडिंग आल सीकर ओके नम इंपे वेलडिंग पड़िटोम वेलडिंग पड़कों सक्शन ऊती पाँच कैपलरी वे चेक पड़ी के लिए अब वो टाइम वेलडिंग पड़ेप ब्लॉक आगे नम्बर एल गैस ऐसा वेस्टा पे ओके पाइप लाइन वो बेंड पड़ेल बेंड पड़ेप रोम केरफुला बेंड पड़ेंगे ऐसा अलूमी पाइप सीकर कट आने पिंचा अलग एव्लो परमेंटा बेंड पड़ी बेंड पड़क कैपलर सक्शन पईप ओना वे नीटा टेप पड़ी ऐसा अब सक्शन पईप इतना वे वाला सुटिंग प्राब्लम वादा
ஓகே, இப்போ டேப் சுற்றியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் டேப் அடிச்சுங்க, கேப்லர்லேயும் சக்ஷன் லைன்லேயும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே விடுறப்போ உங்களுக்கு டஸ்ட் உள்ளே போயிடும். ஓகே, இப்போ ஃப்ரீசர் மாட்டிட்டோம். இப்போ ஃப்ரேம் செட்டை போட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் உள்ளுக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரீசருடைய ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பின்னாடி கண்டென்சர் மாட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பழைய ஃபில்ட்ரு இன்பில்டாக இருக்கிற பைப்லைன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பைப் பெண்ட் பண்ணும்போதும் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், பிஞ்ச் ஆகாமல் பெண்ட் பண்ணிடுங்க. இதில் நான் 316 பைப் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ நான் அதில் ஆல்ரெடி கட் பண்ணி நம்ம டிஸ்சார்ஜுக்கு வந்து நம்ம ரோல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் சோக்காக இருக்கிறதுக்கு. ஓகே, இப்போ ஃப்ரீசர் லைன் பெண்ட் பண்ணிட்டோம், நம்ம கண்டென்சர் ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ ஃப்ரீசர் கண்டென்சர் ரெண்டுமே மாட்டிட்டோம். என்ஆர்ஐ வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற பின்னை கழட்டிடுங்க. ஏன்னா பின்னில் பார்த்தீங்கன்னா ரப்பர் ஆயில் சீல் மாதிரி வரும், ஹீட் பட்டுச்சு அப்படின்னா அந்த ஆயில் சீல் போயிடும். நம்ம கட் பண்ண 316 பைப்பை இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சு நீங்கள் டிஸ்சார்ஜ் பைப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் ஆயில் சோக் ஆகாது. உங்களுக்கு கம்ப்ரஸரில் சின்ன பைப்பு தான் வந்து டிஸ்சார்ஜ் லைனும், பெருசாக இருக்குது சக்ஷன் லைன். டிஸ்சார்ஜ் லைனையும் வெல்டிங் பண்ணிட்டோம், என்ஆர்ஐ வாலும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஃபில்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாக் ஏர்கன் ஃப்ளஷ் அவுட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம கேப்லரி இப்போ 12 அடி இருக்குது, அதில் நம்ம 2 அடி அளந்து கட் பண்ணிடலாம். நம்ம 10 அடியே போதும், இது வந்து 180 லிட்டர் ஃப்ரிட்ஜ் தான், அதனால 10 அடியே போதும். என்னோடய ஆக்சா பிளேடில் கட் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, நான் ஆக்சா பிளேடை கத்தி மாதிரி ஷார்ப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கத்தி இருந்தால் கத்தியே யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லை கட்டு இருந்தால் நீங்கள் கட்டுரை யூஸ் பண்ணிக்கிங்க.
நான் செல்ஃப் வேக்கம் போடுறதுனால டூ வே ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வேக்கம் பம்ப் இருந்ததுன்னா நீங்கள் சிங்கிள் வே ஃபில்ட்ரே போட்டுக்கோங்க. செல்ஃப் வேக்கம் போடுற மாதிரினா 360 ஒரு 4 இன்ச்சு கட் பண்ணி ஃபில்டரில் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வெல்டிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபில்ட்ரிங் கேப்லரி வெல்டிங் பண்ணிட்டோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணி பார்க்கணும். ஃப்ளஷ் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபில்டரில் இருக்கிற பைப்பை அடைச்சி பிடிச்சிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீசர் லைனில் ப்ரெஷர் ரிட்டன் வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டரில் எல்லா ஏரும் வெளியே போயிடும். ஏன்னா இப்போ இன்னும் அந்த லைனை பிஞ்ச் பண்ணலை, அதனால தான். அப்படி நம்ம இருக்கிற ப்ரெஷரில் லீக் ஆகும் செக் பண்ணிக்கலாம். அடித்த வெல்டிங் எல்லாமே லீக் ஆகும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சக்ஷன் பைப்பை வெல்டிங் பண்ணிடலாம். வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி துணி ஈரம் பண்ணி டெர்மினல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இல்லை அப்படின்னா உள்ளே ரிலே வெல்பி ஷார்ட் ஆயிடும். ஓகே, இப்போ சக்ஷன் பைப்பும் வெல்டிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ஆர்ஐ வாயில் பின்னை கனெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணி விட்டுடலாம். இது எப்படி செல்ஃப் வேக்கம் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்ஆர்ஐ வாயில் லாக் பண்ணனால இப்போ ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணுறோம். இப்போ உள்ளுக்குள்ளே ஏர் போகிறதுக்கு வழியே இல்லை, அதனால உங்களுக்கு ஃப்ரீசரில் கண்டன்சர் ஏர் எல்லாமே இந்த பைப் மூலமாக வெளியே தள்ளிடும். நம்ம ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ வேக்கம் ஆகிட்டு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஓடட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இப்போ வேக்கம் ஓடி முடிஞ்சது, அதனால இப்போ இந்த பைப்பை நீங்கள் வெல்டிங் பண்ணிடுங்க. இது 2 கேஜ் மீட்ரு. சிங்கிள் கேஜ் இருந்தால் சிங்கிள் கேஜே போதும். இப்போ நான் 2 கேஜ் மீட்டருனால இந்த பக்கம் ஏன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டிச்சோக் ஊற்ற போகிறேன். ஆண்டிச்சோக் ஊற்றும்போது உள்ளுக்குள்ளே ஏர் வாங்கும், அதனால் இப்போ இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி ஆண்டிச்சோக் ஊற்றுறேன். ஓகே, இப்போ ஆண்டிச்சோக் ஊற்றிட்டோம். இது வந்து நார்மல் 180 லிட்டர் ஃப்ரிட்ஜ், இன்வெர்ட்ரு இல்லை, பழைய 180 லிட்டர் ஃப்ரிட்ஜ் தான். 134 ஏகேஸ் தான் வரும், அதனால இப்போ நம்ம 134 ஏகேஸ் நம்ம லோட் பண்ணிடலாம். இது 180 லிட்டர் ஃப்ரிட்ஜுங்கிறதுனால நீங்கள் 2 டியூப் கேஸ் ஏற்றுட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அதுவே போதும். 2 டியூப் எப்படி மெஷர் பண்ணுறதுனா, இந்த மாதிரி டின்னை நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த டபுள் கேஜுக்குனால ஒரு பக்கம் லைட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ணி ஏரை எடுத்து விட்டுட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ லாக் பண்ணனால இப்போ 1 டியூப் ஃபுல்லாக இருக்கும், இந்த பக்கம் ப்ரெஷர் வராது, அதுதான் நமக்கு கணக்கு. ஃப்ளஷ் அவுட் பண்ணுறனால உள்ள இருக்கிற ஏர்லாம் வெளியே வந்துடும். இப்போ இந்த டியூப் ஃபுல்லாக உங்களுக்கு கேஸ் லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் டின்னை லாக் பண்ணிடலாம். இப்போ லாக் பண்ணுறனால உங்களுக்கு 1 டியூப் ஃபுல்லாக லோட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 2 டியூப் ஏற்றிக்கங்க போதும். கேஜில் கேஸ் ஓப்பன் பண்ணும்போது பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். எடுத்தோடனே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்பல்சர் ஓவர் ஹீட் ஆகும், கம்பல்சர் நாய்ஸ் அதிகமாகும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டியூப் ஏற்றிட்டோம், இப்போ ரெண்டாவது டியூப் ஏற்றுறோம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு டியூப் தான் கேஸ் ஏற்றிருக்கோம். இப்போ ஃப்ரீசர் ஃபுல்லாகவே ஐஸ் நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒர்க் முடிஞ்சது. நம்ம கேஜ் கழட்டிடலாம். கழட்டிட்டு நம்ம டம்மி நெட்டு போட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.